நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? கண்டியில் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய ஒற்றுமை நமக்கு தெரிந்திருந்தது. கண்ணீர் புகை தாக்குதல், மாணவர்களுக்கு எதிரான போலீசாரினுடைய அடக்குமுறைகள், பலதை நாம் கடந்து வந்திருந்தோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகரமான மாதமாகவே இந்த மாதம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்கின்ற மக்கள் தங்களுடைய மனவேதனையையும் தங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தையும் எதிர்கால சந்ததிக்காக நாம் எதை எடுத்துச் செல்ல போகின்றோம் என்பதையும் தெள்ள தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகம் என்பது மக்களுடையது. இரண்டு நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையில் மேலும் போக்கான விவாதங்களே இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பாராளுமன்றம் கூடியதோ அதில் இருந்து தங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு திசைகளில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. மக்கள் தற்பொழுது வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருப்பது எதற்காக? ஏன் மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை ஒவ்வொரு நாளும் தாங்கள் இருக்கின்ற வசிக்கின்ற இடங்களில் பிரதேசங்களில் பல பதாதைகள் மூலமாகவும் கோஷங்கள் எழுப்பியும் ஏன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த சமூக வலைதளங்களில் இத்தனை ஆயிரம் பதிவுகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே மக்கள் ஜனநாயகம் மிக்க ஒரு நாட்டின் மக்களுடைய கருத்து சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள், அனைத்து விடயங்களுக்கும் மக்களுக்கு வகை சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இந்த அரசாங்கங்கள் இருக்கின்றன. கண்டியில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது பேராதனிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்படுத்தியிருந்தார்கள். அகிம்சை வழியான போராட்டத்தையும் முன்னெடுத்து வந்திருந்த போதிலும் போலீசாரினுடைய வீதி தடை காரணமாகவே அவர்கள் அதை மீறி செயல்பட ஆரம்பித்தார்கள். அதன் பொழுது தண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னராக கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னராக போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலாக ஏற்பட்ட முரண்பாடுகள், சொக்கமான குளறுபடிகளை இந்த போராட்ட காலங்களில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாது இலங்கை பூராகவும் பல்வேறு இடங்களில் தற்பொழுது இந்த போராட்டங்கள் மக்களால், சுயாதீன மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன, பாமர மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனியொரு ஒவ்வொரு மனிதன் சங்கீதம், இந்த சமூகத்தினுடைய, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்கின்ற வகையில் ஒவ்வொருவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். விகார மகாதேவி பூங்காவுக்கு முன்னால் சில ஆர்ப்பாட்டங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சுதந்திர சதுக்கத்திலும் பல ஆர்ப்பாட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது. தெஹி வெள்ளவத்த, நுகேகொட, ராஜகிரிய, புத்தளம், ஜாயல ஆகிய பல பிரதேசங்களிலும் அண்மை காலங்களாக தொடர்ந்து போராட்டங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அகிம்சை வழியிலாக தங்களுடைய எதிர்ப்பை இந்த நாட்டுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளும் காரணமாக அவர்கள் வெடித்து சிதறும் பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாது. Hold on.
இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்ன, இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன, இது எங்கே ஆரம்பித்தது, எங்கே முடிவடைய போகின்றது? ஏனென்றால் ஆரம்பிக்கின்ற இடத்திலேயே முடிவடைந்த போராட்டங்களும் இருக்கின்றன, திசை தெரியாமல் அழிந்து போன போராட்டங்களும் நாம் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த போராட்டம் எங்கே ஆரம்பித்தது, எங்கே முடிவடைய போகின்றது, இதற்கான தேவை என்ன, இந்த தேவைக்குள் மக்கள் கேட்கின்ற அவங்களுடைய அபிலாஷைகள் என்ன, இவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆகவே மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை அகிம்சையான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. එහි රාජකාරී නිරතව සිටි පොලිස් නිලධාරීන්ගෙන්ද මෙම සිද්ධිය සම්බන්ධයෙන් අද පාර්ලිමේන්තුවේදී සංවාදයක් ඇති වුණා. Okay.